1976 ஆண்டில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சீருடைப்படை அதிகாரிகள் இன்றும் தங்களை ஒரே குடும்பமாக கருதி கொண்டாடி வருகிறார்கள். இந்த வருடம் அவர்கள் சென்னையில் 48வது ஆண்டு சந்திப்பை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு பெற்று இந்த கூட்டத்தில் ஆவலுடன் கலந்து கொண்டனர். 1976 ஆண்டு அக்டோபர் 13 அன்று சென்னை அசோக் நகரில் உள்ள காவல் பயிற்சி மையத்தில் தங்கள் பயிற்சியை தொடங்கிய சீருடைப்படை அதிகாரிகள் குழு அந்த வருடம் தமிழக ஆளுநராக இருந்த கே ஷாவின் ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த குழுவில் 20க்கும் மேற்பட்ட முன்னாள் அதிகாரிகள் டைகர் தயாநிதி, நேனார் ஓமன், நசீர் இமர், பத்தாவி, சேட்டு ராமலிங்கம் உள்ளிட்ட பல நண்பர்கள் கலந்து கொண்டனர். இவர்கள் பயிற்சியின் ஆரம்ப நாளிலிருந்து இன்று வரை பரஸ்பர பாசமும் நட்பும் கொண்டுள்ளனர். இந்த மாபெரும் நிகழ்வில் உயர்நீதிமன்ற லோக் அதாலத் நீதிபதி TN பள்ளிநாயகம், மதுரை தென் மண்டலத்தின் முன்னாள் காவல் தலைமை அதிகாரி KP சண்முகராஜேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றனர். நிகழ்வின் போது சீருடைப்படையில் தங்கள் பயிற்சி காலத்தில் அனுபவித்து முக்கிய தருணங்களை பகிர்ந்து கொண்டு அந்த அனுபவங்கள் எப்படி அவர்களை ஷேப்பிங் செய்து இன்று வெற்றியடைய செய்தன என்பதை உருக்கமாக பகிர்ந்தனர். மேலும் ஐசக் வள்ளிநாயகம், திரு நாயினார் முகமது ஆகியோர் பங்கேற்றவர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு சிறப்பான நினைவு போக்குகளை ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியின் இரண்டாம் பகுதியில் மயிலாப்பூரில் உள்ள ஹோட்டல் கற்பகம் இன்டர்நேஷனலில் ஒரு மாபெரும் விருந்து மரியாதை வழங்கப்பட்டது. இங்கு இசை மற்றும் நகைச்சுவை நிகழ்ச்சிகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன. இந்த நிகழ்வில் முக்கியமான உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் செலவிட்ட நேரம் அனைவருக்கும் இனிமையான நினைவுகளாக அமைந்தது. 48 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கிய பயிற்சி நண்பர்கள் இன்றும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பது அவர்களின் உறவின் ஆழத்தை காட்டுகிறது. கலியாமூர்த்தி, சீதானந்த், சைபர் பாலு மற்றும் பலர் தங்களது வாழ்க்கையில் பெற்ற வெற்றிகளை குறித்து பகிர்ந்தனர். இந்த சந்திப்பு 1976 ஆண்டு சீருடைப்படை அதிகாரிகளின் குழு நட்பையும் பாசத்தையும் கொண்டாடியது. இந்நிகழ்வு அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் பலத்தையும் கொண்டாடியதாகவும் அமைந்தது. இந்த வருடாந்திர சந்திப்பு நெருங்கிய உறவுகள் மற்றும் மகிழ்ச்சியுடன் நிறைந்து ஒரு நினைவு புத்தகமாக அமைந்து அனைவரின் மனதில் இனிமையான அனுபவத்தை நிலைத்து வைத்தது.